அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம மிஷினில் தைச்சிட்டு இருக்கும் பொழுது மொத்தமான துணி தைக்கும் பொழுது நூல் வந்து கட் ஆகும். அடிக்கடி வந்து மிஷினில் நூல் கட் ஆயிடுச்சின்னு சொன்னாக்க தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் ஒரு மூணு டிப்ஸ் நான் வந்து இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரணமாக மிஷினில் ஸ்டிச் பண்ணும்பொழுது நூல் கட்டாச்சுன்னா நமக்கு தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். இந்த மாதிரி கேன்வஸில் நம்ம யூஸ் பண்ணி தைக்கும் பொழுது நூல் வந்து அடிக்கடி வந்து கட் ஆகும். அதே மாதிரி மொத்தமான துணி நீங்கள் வச்சு தைக்கிறீங்கன்னு சொன்னாக்க அப்பயும் வந்துட்டு நூல் வந்து கட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து கேன்வாஸ் இந்த மாதிரி ரெண்டாகவும் நாலாகவும் அடித்து நான் தைச்சேன்னு சொன்னாக்கா அந்த கேன்வாஸ் வந்து மொத்தமாக இருக்கிற காரணத்தால் ஊசி பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். ஸோ ஹீட் ஆகும் பொழுது அந்த நூல் வந்து கட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி போது கேன்வாஸ் வச்சு உள்ளே வச்சு நம்ம தைக்கிறோம்னு சொன்னாக்க அந்த கேன்வாஸில் இருக்கிற பேஸ்டெல்லாம் வந்து ஊசியில் வந்து ஒட்டிக்கும். ஒட்டும் பொழுது அதனால் கூட வந்துட்டு நூல் வந்து கட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம மூணு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறோம். ஸோ டிப்ஸ் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மிஷினில் நூல் செட்டிங் வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணணும். ஸோ என்ன செட்டிங் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பாருங்கள், இது வந்து டென்ஷனு, இது எல்லா மிஷின்லையும் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து பவர் மிஷின், இதில் வந்து சாதா பெரிய மிஷின்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். சின்ன மிஷினாக இருந்தால் சைடில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மேலே ஒரு நூல், கீழே ஒரு நூல், இந்த ரெண்டு நூலையும் சேர்ந்து தான் நமக்கு தையல் போடுது. ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா ரெண்டு நூலும் வந்துட்டு நீங்கள் இழுத்து பார்க்கும்பொழுது ஒரே அளவில் வரணும். ஒன்று லூஸாகவும் ஒன்று டைட்டாகவும் வந்துச்சுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து தையல் வந்து சரியாக வராது. ரெண்டு நூலும் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா சம அளவில் வந்துட்டு வந்தால் தான் நமக்கு வந்து தையல் வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு வந்து ஒன்று டைட்டாக ஒன்று லூஸாக வந்துச்சுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து கவர் அடிக்கும், லூப் அடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரெண்டு நூலையும் வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மேலே வரக்கூடிய நூல் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா நார்மல் துணி நம்ம தைக்கும்போது கரெக்டாக இருக்கலாம். நீங்கள் மொத்தமான துணி கேன்வாஸ் வச்சு தைக்கிறீங்கன்னு சொன்னாக்கா கொஞ்சம் மேல் நூல் வந்து லூஸ் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நூல் வந்து கட் ஆகாமல் இருக்கும். ஸோ மேல் நூல் வந்து லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கீழ் நூல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ வாங்க நம்ம ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி நம்ம மொத்தமான துணி தைக்கும் பொழுது நீடில் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். ஸோ ஊசி வந்து ஹீட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கேன்வாஸ் பண்ணுற துணியெல்லாம் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணும்பொழுது அந்த கேன்வாஸில் இருக்கக்கூடிய பேஸ்டெல்லாம் வந்து ஊசியில் ஒட்டக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா ஊசி வந்து ஒரு சொரசொரப்பான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு நூல் வந்து கட் ஆகக்கூடிய அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு சொன்னாக்கா அந்த ப்ராப்ளம் வந்துட்டு நமக்கு வராது. ஸோ மெழுகுவர்த்தியை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு மெழுகுவர்த்தி நீங்கள் எடுத்துங்க. இந்த மெழுகுவர்த்தி எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஊசியில் வந்து நீங்கள் தேய்ச்சி விடுங்க. தைக்கும் பொழுது நீங்கள் வந்து அதில் வந்து லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு தையல் வந்து கரெக்டாக வரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு தேய்ச்சி விடுங்க. நிறைய சில பேர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஒரு ரெண்டு சொட்டு ஆயில் விடுவாங்க. அந்த மாதிரி ஆயில் விட்டிங்கன்னா துணியில் பார்த்திங்கன்னா கரை ஒட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெழுகு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து துணியில் எந்த கரையும் ஒட்டாது. ஸோ நூலும் வந்துட்டு கட் ஆகாது. ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம மூணாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு டென்ஷனுடைய நூல் செட்டிங்கும் சரியாக இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு நம்ம மெழுகுவர்த்தியும் யூஸ் பண்ணிட்டோம், அது தாண்டி வந்து நூல் கட் ஆகுதுன்னு சொன்னாக்கா நல்ல நூல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்க, நல்ல கம்பெனி நூலாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் சரி பண்ணி எல்லாமே சரியாக இருந்து நூல் கட்டாகுதுன்னு சொன்னாக்கா ஃபைனலாக இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து எல்லா மிஷினுக்கும் வந்து செட் ஆகும். ஸோ என்னன்னு சொன்னாக்கா, நீடில் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த நீடில் ஸ்க்ரூ வந்து நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி லூஸ் பண்ணிங்க. லூஸ் பண்ணிவிட்டு நீடில் என்ன பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து இந்த மாதிரி கீழே இறக்கிடுங்க. ஒரு பாயிண்ட் எடுக்குங்க, ரொம்ப இறக்கக்கூடாது. இறக்கிட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. நீங்கள் ஏன்னா நீடில் வந்து கீழே இறக்கி போட்டிருக்கிறீங்க, இறக்கி டைட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதனால் வந்து செட்டிலில் வந்து இடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கீழே இறக்கி டைட் பண்ணிவிட்டு ஒரு தையல் மட்டும் நீங்கள் கையால் ஊசியை கீழே இறக்கி பாருங்கள். உங்களுக்கு இறக்கும் பொழுதே உங்களுக்கு இடிக்குதா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். வந்து உங்களுக்கு அந்த செட்டிலில் போய் ஊசி இடிச்சிதுன்னு சொன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மேலே ஏற்றி டைட் பண்ணிங்க. அந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நூல் வந்து கட் ஆகாமல் நமக்கு ஃபினிஷிங்காக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அடிக்கடி நூல் கட் ஆச்சுன்னு சொன்னாக்கா இந்த மூணு டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள்.
சரி நேர்களே, இந்த மூணு டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளில் கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.